இப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எட்டாம் நாள் துல் எட்டாம் நாள் இதுக்கு எவ்வளவு தருவியான்னு சொல்லப்படும் எல்லா ஹாஜிகளும் மினாவை முனோவி போவாங்க அது கரானாக இருந்தாலும் சரி இஃப்ராதாக இருந்தாலும் சரி தமத்துவாக இருந்தாலும் சரி கரான் இஃப்ராத் உள்ளவங்க இஹ்ராத்தோடு இருக்கிறாங்க தமத்துவான முறையில் செய்கிறவங்க அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து மக்காவுக்கு வந்து தமத்துவான முறையில் செய்துட்டு அவங்களுடைய ஹோட்டல்களை தங்கியிருப்பாங்க அவங்க அந்த ஹோட்டலில் இருந்து கொண்டே நாம எஹ்ராத்துக்கு செய்யக்கூடிய சுண்ணத்தான காரியங்களை செய்து கொண்டு அவங்க ஆண்களும் பெண்களும் வைத்து வைத்துக்கூட என்ன செய்வாங்க அவங்க மினாவுக்கு செல்வார்கள் கிரான் இஃப்ராதான முறையில் உள்ளவர்கள் ஏற்கனவே எஹராத்துடன் தான் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் இப்போது மினாவில் சென்று அந்த மினாவில் நபியா அவர்கள் லுஹர் அசர் மஹரீப் இஷா சுபா ஐந்து தொழுகைகளையும் தொழுவார்கள் இதில் அந்த நாள் அங்கே தங்குறது சுண்ணத்தாக இருந்தாலும் நாம் சுண்ணத்து சரல் என்று வித்தியாசப்படுத்தாமல் முழுமையாக செய்ய முயற்சிப்போம் முடியாத கட்டத்தில் அது தவிர விடுபடுவதை விடுவதை படுவதை தவிர மற்றவைகளை எல்லாம் செய்ய முயற்சிப்போம் ஆகவே அங்கே நாம் ஐந்து தொழுகைகளை தொழ ரசூல் அங்கே அந்த வாய்ப்பு யாரு கிடைக்குதோ அதை செய்து கொள்ளும் மின்ஷால்லா நான்கு ரக்கா தொழுகைகளை இரண்டு ரக்காத்துகளாக சுருக்கி தொழுவது அந்த அந்த நாளிலே நாம் தனிமையில் அதாவது மக்களோடு அந்த இடத்திலே நாம் இருப்போம் அந்த கூடாரங்களுக்குள் தேவையில்லாத அனாவசியமான புறம் பேசுவது பேசுவது கோல் சொல்வது இது மாதிரியான எந்த வாசகங்களையும் எந்த வார்த்தைகளையும் எப்போதும் பேசக்கூடாது அச்சிலே குறிப்பாக பேசக்கூடாது ஹராம்களை பெண்களாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் உங்களுடைய ஆடைகள் விஷயத்தில் எப்போதும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் அங்கேயும் நீங்கள் கவனம் செய்ய கவனத்தில் இருக்க வேண்டும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் அங்கே ஒன்றாக இருப்பார்கள் பக்கம் பக்கத்திலே அந்த ஹராமான விஷயங்களை நாம பெண்களை பார்க்கக்கூடிய விஷயங்களில் கூட நாம தவிந்து கொண்டு சிக்கிரிகளிலும் பயான்களை கேட்பதிலும் துவாக்களை செய்வதிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் நாம் கழிக்க வேண்டும் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த எட்டாம் நாளில் இந்த ஐந்து தொழுகுகளையும் துடித்து முடித்துவிட்டு அடுத்த நாள் ஒன்பதாவது நாள் காலையிலே சல்லல்லாஹு அலஹி அவர்கள் சூரியன் உதித்ததற்கு பிறகு என்ன செஞ்சாங்க அரபாவுக்கு சென்றார்கள் அரபாவுக்கு சென்றார்கள் இன்ஷா ஒன்பதாவது நாளுடைய அந்த கிரிகைகளை பத்தி தெரிஞ்சு